தமிழ் அப்புறம் தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்கூடிய நடிகை நிக்கி தம்போலி தென்னிந்திய இயக்குனர் ஒருத்தவர் தாங்கிட்ட மோசமாக நடந்ததா ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சல்மான்கான் தொகுத்து வழங்கின இந்தி பிக் பாஸ் சீசன் 14 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாலிவுட் ரசிகர் மத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க தான் நிக்கி தம்போலி. இவங்க ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் வெளியான காஞ்சனா 3 படத்தில் ஓவியா அப்புறம் வேதியா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் தெலுங்கில் வெளியான இருட்டு அறையில் முரட்ட குத்து படத்தில் இவங்க சினிமாவில் அறிமுகமானாங்க. அந்த படத்தில் படு கவர்ச்சி நடித்த நிக்கி தம்போலி அடுத்ததாக திப்பரா மீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு படத்துலையும் கமிட்டாகி நடித்தாங்க. நிக்கி தம்போலோட டான்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு பாராட்டினார் ராகவா லாரன்ஸ். அவர் இயக்கி நடித்த காஞ்சனா 3 படத்தில் ஓவியா அப்புறம் வேதியா கூட சேர்ந்து நடிக்க வச்சார். தமிழில் நிக்கி தம்போலி காஞ்சனா 3 படத்து மூலயமா தான் ஹீரோனாக அறிமுகமானாங்க. அவங்க போட்ட கவர்ச்சி குத்தாட்டத்துக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாலும் இப்போவும் இருக்குது. சல்மான்கான் தொகுத்து விழான இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 14th சீசனில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு நிக்கி தம்போலி இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. 2nd ரன்னரப்பாக கிராண்ட் ஃபினால் நிகழ்ச்சி வரைக்கும் சர்வை பண்ணி அசத்திருக்காங்க. இந்த நிலையில் நிக்கி தம்போலி இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கும்போது தென்னிந்திய இயக்குனர் ஒருத்தவர் தாங்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நிக்கி தம்போலி யார் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வந்திருக்குது. இதை பற்றி அவங்க பேசும்போது தென்னிந்திய இயக்குனர் ஒருத்தவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தாங்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும், மோசம்னா அந்த மாதிரி நடந்துக்கலை, வெளிநாட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மற்ற டான்ஸ் ஆர்டிஸ்ட் நடத்தின மாதிரி நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படிங்க மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அந்த நிகழ்ச்சி நல்ல நினைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் எந்த இயக்குனர் அப்படிங்கிற நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், இப்போ அவர் கூட பிரச்சனை இல்லை, இன்றைக்கி காலில் கூட நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகர் பிரசாந்தோட அப்பாவாக இருக்கக்கூடிய தியாகராஜன் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் நடிகர் பிரசாந்த் அப்புறம் நிலா நடிச்சிருக்கூடிய நந்தகுமார் இயக்கின ஜாம்பவன் திரைப்படத்தை பற்றியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த ஒரு பாடல் காட்சியில் நடிகர் அப்புறம் நடிகை இவங்க ரெண்டு பேருமே தண்ணி தொட்டியில் குளிக்கிற மாதிரி காட்சி இருந்திருக்குதான். அப்போ நடிகை நீலா தனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதாவும் தொட்டியில் மினரல் வாட்டர் நிரப்புங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்போ தான் நடிப்பேன் அப்படி மாதிரி தெரிவிச்சிட்டாங்களாம். ஷூட்டிங் நடந்த இடம் வந்து கிராமம் அப்படிங்கிறதால மினரல் வாட்டர்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாத காரணத்தால் இருக்க தலை நடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நிலா சோரியறி குதிச்சு ஃப்ளைட் பிடிச்சி மும்பைக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் மும்பை போய் அவங்களை சமாதானப்படுத்தி வெளிநாட்டில் வச்சு தான் அந்த பாடலுக்கான படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்குது. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.